இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த பின்னர் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு பல முறை காட்சி கொடுக்கிறார். ஒரு தடவை பேதுருவை கடற்கரையிலே சந்திக்கிறார், திபேரியா கடற்கரையிலே சந்திக்கிறார். பேதுருவிடம் மூன்று முறை கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஒவ்வொரு முறையும் முதல் முறை சொன்னார், பேதுரு ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன். இரண்டாவது முறையும் மூன்றாவது முறையும் கேட்ட பொழுது அவர் மிகுந்த வருத்தத்தோடு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்விக்கு பேதுருவிடமிருந்து பதில் வந்ததும் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார், என் ஆடுகளை பேணி வளர், என் ஆட்டுக்குட்டிகளை வளர், என் ஆடுகளை மேய் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி கடவுளுடைய ஊழியர்களுக்கானது, ஆயர்கள் குருக்களுக்கான வார்த்தைகள். பங்கில் பணிபுரிகின்ற, வேறெங்கும் எந்த பணித்தளத்திலும் பணிபுரிகின்ற ஆண்டவருடைய ஊழியர்கள், ஆயர்கள் அல்லது குருக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் ஆண்டவர் ஏற்படுத்திய நேர்வரி சட்டம். நேர்வரி சட்டம், என் ஆடுகளை மேய் என்று சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை வளர் என்று சொல்லுகிறார், என் ஆடுகளை வளர் என்று சொல்லுகிறார். ஒவ்வொன்றும் என்ன கற்றுக் கொடுக்கிறது, எதை குறிக்கிறது? அவர் பாஸ்டராலிட்டி, அவர் பாஸ்டராலிட்டி நம்முடைய மேய்ப்பு பணியை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் நிர்வாகிகள் அல்ல. இன்றைக்கு ஆயர்கள் குருக்கள் பலர் இன்றைக்கு நிர்வாகத்திலே சிக்கிக்கொண்டு விழிக்கிறார்கள், விழிக்கிறோம். நிர்வாகிகளாக கடவுள் நம்மை உருவாக்கவில்லை, அதற்கு தேர்ந்தெடுக்கவில்லை. ஆடுகள் என்பது விசுவாசிகள், ஆட்டு குட்டிகள் என்பது குழந்தைகள், இளைஞர்கள். அது மட்டுமல்ல, புதிதாக திரு அவையிலே சேருகின்றவர்கள், இவர்களெல்லாம் குழந்தைகள், குட்டிகள். இவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும், அவர்கள் மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நம்முடைய அன்பை காட்டுவது, மேய்ப்பு பணியிலே பசும்புள் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வது. 23வது திருப்பாடல், பசும்புள் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வது, நீரண்டை கொண்டு சென்று அவர்களை விட்டு விடுவது, அவர்களுக்கு நல்ல உணவு தருவது, இறை வார்த்தையை அவர்களுக்கு விவரித்து சொல்லுவது, வாழ்ந்து காட்டுவது, சாட்சியங்கள் பகர்வது. கண்காணிப்பது அல்ல, இட் இஸ் நாட் சூப்பர்விஷன். அதற்காக நாம் உருவாக்கப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. அவர்களை அன்போடு அரவணைத்து, காயப்பட்ட ஆடுகளுக்கு 34வது அதிகாரத்திலே எசேக்கியல் புத்தகத்திலே வாசிக்கிறோம், காயப்பட்ட ஆடுகளுக்கு மருந்து போட வேண்டும், காணாமல் போன ஆடுகளை தேட வேண்டும். அன்பு மிகுந்த எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு மந்தையிலிருந்து பல ஆடுகள் சிதறி போய் கொண்டிருக்கின்றன. உம்முடைய ஊழியர்கள் எங்களுடைய தவறுகளினாலே, எங்களுடைய கடுமையான நிர்வாக மட்டுமே நம்முடையது என்பதை போல நடந்து கொள்ளுகின்ற பாணியினாலே, அன்பு இறைவா, ஆடுகள் சிதறி போய்க் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியாக நாங்கள் நேசிக்க, ஒவ்வொரு ஆட்டிற்காகவும் ஜெபிக்க, ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அக்கறையோடு ஜெபிக்க, பொதுவிலே ஜெபிக்க, அவர்களுக்கு இறைவார்த்தை என்ற நீர் வளத்தை கொடுத்து, பசும்புள் மேய்ச்சலை கொடுத்து வளர்க்க, அவர்களை அன்போடு நாங்கள் உம் பாதத்தண்டை கொண்டு வர தொடர்ந்து நாங்கள் உழைக்க எங்களுக்கு வலிமையை தார், ஞானத்தை தார், தூய ஆவியின் வழிநடத்துதலை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.